வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது 75% ஆஃப் இரிகேஷன் வந்து சொட்டு நீருக்கு மாறிட்டாங்க. அந்த சொட்டு நீரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் தான் மெயின். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம சொட்டு நீர் இருக்குது பார்த்தீங்களா, சொட்டு நீர் வந்து இரிகேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக உங்களுக்கு சொட்டாகும். அது வந்து ட்ரிப்பர்லேருந்து ட்ராப் வரும். அந்த ட்ரிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரிப்பரும் மினிமம் பார்த்தீங்கன்னா 150 மைக்ரான், 120 மைக்ரான், பேஸ் அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அதோட மைக்ரான் லெவல் இருக்கும், அதோட ஹோல்ஸ் லெவல் இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ஆஃப் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லிவர்லேருந்து எடுக்கிறதோ இல்லை போர்வெல்ல இருந்தோ இல்லை வெள்ளில் இருந்தோ இது மாதிரி வாட்டர் வந்து எடுப்பாங்க இரிகேஷனுக்கு. அந்த இரிகேஷனுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கலங்கலான நீர் வரும். அந்த மாதிரி தண்ணி வந்து டைரெக்டாக விட்டு சொட்டு நீர் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ட்ரிப்பர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ட்ரிப்பு கம்பெனி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபில்ட்ரு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து கம்பெனிக்காரர் சொல்கிற மாதிரி ஃபில்ட்ரு போட்டுறோம். அந்த ஃபில்ட்ரு போட்டதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸில் பூந்து வர டஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நாம் போட்டிருக்கிற சேண்ட் ஃபில்ட்ரு போட்டிருப்பீங்க, இல்லைனா டிஸ்க் ஃபில்ட்ரு போட்டிருப்பீங்க, இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளாக் ஆயிரும். அந்த கிளாக் ஆனது நார்மலாக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டஸ்ட் வந்து எந்த டைம் நம்மளுக்கு வந்து அடைக்குதுங்கிறது யாருக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 45 லிட்டர் வெளியே வருதுன்னுக்குன்னா அது வந்து ப்ராப்பராக ஃபில்ட்ரேஷன் இருக்கும்போது. இதே ஃபில்ட்ரோட சோக் ஆகுது இல்லை ஃபில்ட்ரு வந்து அழுக்கு அடைக்குதுங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர் போக வேண்டிய இடத்துல 20 லிட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற தண்ணியோட அளவு குறையும், அப்புறம் உங்களுக்கு பிளான்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட தண்ணி கிடைக்காது. அதனால் என்னென்னா ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம்னா ரெகுலர் நீங்கள் நம்ம மேனுவல் ஃபில்ட்ரு போட்டிருக்கிறீங்கனாலும் சரி, இல்லை அடுத்தது வந்து மொபிடெக் ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரு வரீங்கனாலும் சரி, எப்போ வந்தாலும் இன்புட் ஃபில்டரோட இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.5 bar இருக்கலாம், ஒர்ஸ்ட் கண்டிஷன் 0.7 bar இருக்கலாம். நீங்கள் ஒருத்தர் வந்து இன்புட்டில் எனக்கு 3 bar இருக்குது, அவுட்புட்டில் வந்து எனக்கு 2 bar தான் வருது அப்படின்னா அது வந்து ஃபில்டர் செலக்ட் பண்ண மெத்தேடும் தப்பு. நீங்கள் இன்புட் கிராவல் ஃபில்டர் ஆகட்டும் டிஸ்க் ஃபில்டர் ஆகட்டும், அதாவது என்னென்னா உங்களோட வால்யூம் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற ஃபில்டரோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனில் இந்த பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஃபில்டரும் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். என்னோட பம்பிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 50,000 லிட்டர் அப்படின்னா நீங்கள் போடுற வந்து ஃபில்ட்ரு 50,000 போட வேண்டாம், ஒரு 70,000 லிட்டருக்கு போடுங்க. அப்போ தான் 50,000 லிட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா சோக் ஆகிறது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் குறையும். ஓகேங்களா, இப்போ நாம் உங்களுக்கு காமிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அமையாடுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இதில் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபில்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் ஆகிக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர்ஸ் இதில் மவுண்ட் ஆயிருக்கு, ADIP கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டடு, 4AA பேட்டரி போட்டிங்கன்னா போதும். நீங்கள் இது வந்து மொபைல் அப்ளிகேஷனோட வரும், ப்ளூடூத் மொபைல் அப்ளிகேஷன். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எனக்கு 0.5 bar டிஃப்ரென்ஸ் இருந்தால் பேக் வாஷ் ஆகும்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக அது பேக் வாஷ் ஆகிக்கும். ஓகேங்களா, இதோட ஸ்க்ரீன் டைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கோ, அதுக்கு வந்து மேன் பவர் தேவை கிடையாது. இதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னென்னா எவ்ரி 6 மந்த்க்கு ஒருக்கா வந்து அதில் இருக்கிற AA பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் பார்த்துங்க, சார்ஜ் இருக்கா சார்ஜ் இல்லையா, ஆஃப் இருக்கா ஃபில் இருக்கான்னு அதுலேயே மொபைல் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 3 variantல வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 2, 2.5, 3, 4 இந்த சைஸில் வரும். அதில் இருக்கிற மஷ்ரூமோட இது பார்த்தீங்க அப்படின்னா 80 மைக்ரான், 100 மைக்ரான், 120 மைக்ரான், 150 மைக்ரான் லெவலில் வரும். இதுதான் அந்த ஃபில்டருங்க. இந்த ஃபில்டரோட சைஸே எவ்வளோ தான். நீங்கள் இந்த நான் மாட்டிக்கிற பார்த்தீங்கன்னா 4 இன்ச் சைஸ் ஃபில்டர் மாட்டிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 லிட்டர் to 60,000 லிட்டர் வரை க்ளீன் பண்ணுற கெப்பாசிட்டியில் மாட்டிக்கிறோம். இதே 3 இன்ச்சும் இருக்குது, 3 இன்ச் பார்த்தீங்கன்னா 40,000 லிட்டர் வரைக்கும் க்ளீன் பண்ணுறமும் இருக்குது, 2.5 இருக்குது, 2 இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸே மேக்ஸிமம் இருக்காது. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா 0.1 bar, 0.2 barலேயே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். மொபிடெக் பார்த்தீங்கன்னா இதே சேண்ட் ஃபில்டர் போட்டால் சேண்ட் ஃபில்டருக்கு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்குறோம், டிஸ்க் ஃபில்டர் போட்டீங்கன்னா டிஸ்க் ஃபில்டருக்கு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மொபிடெக்கில் எல்லா டைப் ஆஃப் ஃபில்டருமும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் தோட்டத்துக்கு தேவை, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு வாட்டரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறோம், இந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவியும் நான் செஞ்சு கொடுக்குறோம். வணக்கம்.